டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஈரான் போர் வெடித்து இன்று முதலாவது ஆண்டு. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்கு உள்ளே நுழைந்து 1200 இஸ்ரேலியர்களை கொன்று மேலும் 250 பேர் வரை பணைய கைதிகளாக பிடித்து வந்ததன் பின்னதாக வெடித்திருக்கின்ற இந்த போர் பற்றிய மதிப்பீடு. முதலாவது, ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலை தாக்கி இருக்காவிட்டால் இந்த போர் வந்திருக்காதா என்று கேட்டீர்களாக இருந்தால், ஹமாஸ் அமைப்பு தாக்கினாலும் தாக்காவிட்டாலும் இந்த போர் நடைபெற்றுத்தான் இருக்கும். ஹிஸ்புல்லா குண்டுகளை வெடிக்க வைத்த காரணத்தினால் இந்த போர் லெபனானுக்குள் வெடித்திருக்கின்றதா என்றால், ஹிஸ்புல்லா தாக்காவிட்டாலும் வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த போர் வெடித்துத்தான் இருக்கும். ஈரானுடனான ஒரு போர் வெடிக்காமல் இருக்குமா? அதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றது. இந்த ஓராண்டு போர் மதிப்பீடானது இதுதான் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதே அல்லாமல், மற்றைய சம்பவங்களெல்லாம் அந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு ஏற்ப ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றனவே அல்லாமல், அவற்றில் உண்மை இருப்பது போல தெரியவில்லை என்பதையே இந்த ஓராண்டு காலமாக நடைபெற்ற அத்தனை சம்பவங்களையும் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் கூர்ந்து அவதானித்த பின்னதாக எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த போரானது இன்று ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு நேர்மையான பார்வையில் பார்ப்போமாக இருந்தால் பல கேள்விகளை கேட்கின்றது. அந்த நேர்மையினுடைய பார்வை என்ன? முதலாவது, உலகத்தின் சாதாரண ஒரு பொதுமக்களாக நாங்கள் நின்று பார்ப்போமாக இருந்தால், ஐக்கிய நாடுகள் சபை என்பது உலகத்தின் அமைதியை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் என்று கூறப்படுகின்றது. அந்த ஐக்கிய நாடுகள் சபையாலும் அதனுடைய பாதுகாப்பு சபையாலும் அது வைத்திருக்கின்ற வீட்டோ அதிகாரத்தினாலும் இந்த போரை தடுத்து அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள், சிறுவர், பேரழிவு, உலகத்தின் சொத்து அழிவு என்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த அழிவை தடுத்திருக்க முடியாமல் போயிருக்கின்றதே ஏன்? எனவே இந்த போர் ஐக்கிய நாடுகள் சபை அடிப்படை மாற்றம் ஒன்றிற்கு உள்ளாக வேண்டும் என்கின்ற முதல் தகவலை தந்திருக்கின்றது. இரண்டாவது, போர் புரிவோர் எல்லாம் போர்க்குற்ற நீதிமன்றினால் தண்டிக்கப்படுவார்கள், அந்த நீதிமன்றுக்கு செல்வோம் என்று நினைப்பவர்களுடைய முகங்களில் எல்லாம் காலம் கரியை பூசியிருக்கின்றது. ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போர்க்குற்ற நீதிமன்றுகள் எல்லாம் குற்றவாளிகளை அறிமுகம் செய்து அவர்களுக்கு சர்வதேச பிடிவிராந்தை ஏற்படுத்தினாலும் கூட அவர்களினால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் போட முடியவில்லை. வெறுமனே தீர்ப்பை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு நீதிமன்றாக அது இருக்கின்றது. நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்புகளை வழங்குகின்ற நீதிமன்றமே போர்க்குற்ற நீதிமன்றா என்கின்ற கேள்வியை உலகமன்றில் இந்த போர் உருவாக்கி இருக்கின்றது. தமிழர்களினுடைய ஒரு பிரபலமான வாசகம் உலகம் பார்த்து கொண்டிருக்காது என்பதுதான். ஐக்கிய நாடுகள் சபையில் சென்ற உலக நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனர்களுக்கு 2 ஸ்டேட் வேண்டும் என்று கூறினாலும் கூட அந்த உலக நாடுகளை யாரென்றும் கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே உலக நாடுகளிடம் செயலூக்கம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 3 கேள்விகளிலும் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஒரு விடயத்தை செய்ய முடியவில்லை என்றால், ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய இதுவரையான செயலாளர் நாயகங்கள் யாராவது எதற்காக பதவியை ராஜினாமா செய்ய இந்த கேள்வியை இன்று கேட்க யாரும் இல்லை. இரண்டாவதாக, போர்க்குற்ற நீதிமன்றங்கள் என்றால் தீர்ப்பை எழுதுவதோடு நமது கடமை முடிகின்றது என்றால் நீதிபதி பதவிகள் கேள்விக்குரியதாக மாறுகின்றது அல்லவா என்று நீதிபதிகள் சுயவிசாரணை செய்யவில்லை. மூன்றாவது, நாடுகளுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது, இதை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத பொழுது நாடுகளினுடைய தலைவர்களுக்கு செயலூக்கம் இல்லை என்பதும், அத்தகையவர்களைத்தான் இந்த மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்பதும், இவர்கள் இத்தனை பாடுபடுவதற்கும் இவர்கள்தான் காரணம் என்பதும் இந்த முதல் 3 கேள்விகளின் விடையாக வருவதற்கு இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. நான்காவதாக, நேட்டோ அமைப்பு உலகத்தின் பலம் பொருந்திய ராணுவ அமைப்பு, அடுத்தது G7 நாடுகள் உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடுகள், பிரிக்ஸ் அதிகமான உலக மக்களை கொண்ட அமைப்பு, இவைகளினால் உலகத்தை அமைதியாக வைத்திருக்க முடிந்ததா என்ற கேள்வி இவர்கள்
மீது இருக்கின்றது. இவர்கள் உண்மையில் பாதுகாப்புடையவர்களாக இருந்தால் இவர்களினால் உலக மக்களுக்கு ஏன் பாதுகாப்பை வழங்க முடியாமல் இருக்கின்றது? இவர்கள் இல்லாவிட்டால் உலகம் இதைவிட மோசமாக சென்றிருக்கும் என்கின்ற நியாயம்தான் இப்பொழுது மிஞ்சி இருக்கின்றது. ஆனால் போர் என்பது எப்பொழுதுமே இன்னொரு போரைத்தான் உருவாக்குமே அல்லாமல் சமாதானத்தை உருவாக்காது. சமாதானம்தான் சமாதானத்தை உருவாக்கும். எனவே இத்தகைய பலம் பொருந்திய அமைப்புகள் எல்லாம் சமாதானம் என்கின்ற மரத்தை நடுவதற்காக முயற்சி எடுத்தனவா, இல்லை போரை நடுவதற்காக முயற்சி எடுத்தனவா என்ற கேள்வியை அவர்களே கேட்க வேண்டிய சூழ்நிலையை இந்த சம்பவங்கள் உருவாக்கி இருக்கின்றன. ஐந்தாவது, உலக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் உலகம் முழுவதிலும். இத்தகைய ஆர்ப்பாட்டங்களினால் உலகத்தில் எந்த பிரச்சனையாவது எந்த காலத்திலாவது தீர்க்கப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. எனவே ஆர்ப்பாட்டங்களினால் ஒரு தீர்வை தர முடியாது என்ற நிலையில் எதற்காக நாங்கள் வீதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் இறங்குகின்றோம் என்பது கூட ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. இந்த தார்மீக கேள்வியையும் இந்த போர் உருவாக்கி இருக்கின்றது. அதேவேளை நமக்கெல்லாம் ஆறுதலும் நன்மையும் சிறப்பும் தரும் என்று உருவாக்கப்பட்ட மத இன்ஸ்டிடியூட்கள், பாடசாலை நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், சமூக தொண்டு நிறுவனங்கள் எல்லோருமே இருந்தும் கூட இப்படி ஒரு போரை தடுக்க முடியாமல் போய்விட்டது. எனவே இவை பாதுகாப்பைத்தான் தருகின்றனவா என்ற கேள்வியை அவர்களே சுய விசாரணை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரம் வந்திருக்கின்றது. தடுக்க முடியாத நிலையில் அனைத்து இன்ஸ்டிடியூட்களும் இருக்கின்றன. எனவே நாம் ஏன் இதை தடுக்க முடியாமல் போயிருக்கின்றது என்பது சுய விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது நம்மை நாம் மாற்றுவதற்கு மறுக்கின்றோம் என்கின்ற உண்மை இந்த நிறுவனங்களிடம் எல்லாம் கேள்வியாக வந்து நிற்பதற்கு இந்த போர் காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆறாவதாக, இந்த போர் சொல்லுகின்ற ஒரு செய்தி, இந்த உலகத்தில் சிஸ்டம் சேஞ்ச் என்பது வர வேண்டும். இந்த சிஸ்டத்தில் பிழை இருக்கின்றது. உலகம் பாரபட்சமாக இருக்கின்றது. உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் ஒரு சிலருடைய கைகளில் தான் இருக்கின்றது. உலகத்தின் ஏழைகள் உழைப்பது மிக சொற்பமாக இருக்கின்றது. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியதாக இந்த பூமி பந்து இருந்தும் அந்த மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியாமல் நாம் பல தத்துவங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோமே, அந்த தத்துவங்கள் எல்லாம் வெற்றி பெற்றனவா என்ற விசாரணைக்கு இந்த போர் காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த போரில் யார் சரி தவறு என்பது அல்ல முக்கியம். இந்த போரினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், முதலாவதாக தங்கத்தின் விலை ஏறுவதை விட ஆயிலின் விலை ஏறி இருக்கின்றது. எனவே இந்த போரை நடத்துகின்ற நாடுகளுடைய ஆயில் ரிசர்வ் என்பது தரைக்கு கீழும் இருக்கின்றது, தரைக்கு மேலும் இருக்கின்றது. அவை ஒவ்வொரு நாளும் விலை ஏறி கொண்டு செல்லுகின்றது. வீதியில் எரிபொருள் நிலையங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் தங்கத்தை விட வேகமாக இவற்றினுடைய விலை ஏறி இருக்கின்றது. ஈராக்கில் நடைபெற்ற வளைகுடா போரிலிருந்து இன்று வரை பல மடங்கு உயர்வை கண்டிருக்கின்றது. எனவே எரிபொருளை வைத்திருக்கின்ற நாடுகளினுடைய செல்வம் பல மடங்கு உயர்வதற்கும் எரிபொருள் நாடுகளினுடைய எரிபொருளை கைப்பற்றுவதற்கும் இந்த போர்கள் துணையாக இருக்கின்றன. ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி மத்திய கிழக்கினுடைய ஆயில் வளத்தை கைப்பற்றுவதற்கு தான் இஸ்ரேல் இந்த போரை நடத்துகின்றது என்று கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூறியது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. அடுத்தபடியாக, உலகத்திற்கு ஒரு போர் தேவைப்படுகின்றது. முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்த காலத்து ஆயுதங்கள் எல்லாம் இனிமேல் பாவிக்க வேண்டிய தேவையை இழந்துவிட்டன. டிஜிட்டல் போரும் புதிய டிஜிட்டல் கருவிகளும் வந்துவிட்டன. எனவே பழைய இசைத்தட்டுகளில் பாடலை கேட்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கிராம போன்களையும் இந்த இசைத்தட்டுகளையும் குப்பையில் போடுவதை விட எங்காவது போரை நடத்தி இவற்றை உடைத்து தகர்த்து அந்த நாடுகளினுடைய இதயத்தில் குவித்து விட்டால் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், போர் நடக்கும் நாடுகளில் எல்லாம் இந்த பழைய ஆயுதங்களை போய் இறங்கி போர் புரிந்து கொண்டிருக்கின்றன. இனி இவற்றை பாவிக்க முடியாது. எனவே புதிய ஆயுதங்களை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போர்கள் நடைபெறுகின்றனவா என்ற கேள்வியை போர் புரியும் யாரும் சிந்தித்து பார்ப்பதும் இல்லை. அந்த சிந்தனையை இந்த போர் உருவாக்கி இருக்கின்றது. ஏழாவதாக, பசுமை சக்தி போராட்டக்காரர்கள் புவி வெப்பமடைய கூடாது என்பதற்காக போராடுவார்களே, அதே பசுமை சக்தி போராட்டக்காரர்கள் இந்த போர்கள் எல்லாவற்றையும் விட மிக மோசமாக புவியை வெப்பமாக்குகின்றதே, இதற்காக ஏன் அவர்கள் போராடவில்லை? பருவநிலை மாநாடை நடத்தியவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி புவி வெப்பமாக போகின்றதே என்று இந்த போர்களை தடுப்பதற்கு எதையும் செய்ய
செய்யாமல் மௌனமாக ஆயுதங்களை ஏற்றிக் கொண்டு இருக்கின்றார்களே, உண்மையில் புவி வெப்பமாவதில் இவர்களுக்கு விசுவாசமான அக்கறை இருக்கின்றதா என்ற கேள்வியை இந்த போர் உருவாக்கி இருக்கின்றது. இந்த போர் சொல்லுகின்ற இன்னொரு செய்தி, புதிய ஆயுதங்களை சந்தைப்படுத்துவதற்கான பரிசோதனை களமாக இது அமைந்திருக்கின்றதா என்ற கேள்வியை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக லெபனானில் வெடித்த வாக்கி டோக்கி போர் ஒரு புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. இரண்டாவது, ஆளில்லா விமானங்கள் குடிசை கை தொழிலாக மாறியிருக்கின்றன, புதிய போர். நான்காவது, பங்கர் போஸ்டர் என்கின்ற குண்டுகள் ஹிஸ்புல்லாவை நிலத்தின் அடியில் 18 மீட்டர் ஆழத்திற்குள் சென்று தாக்கி இருக்கின்றது, இவற்றினுடைய விற்பனை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக, தலைவர்களினுடைய பேச்சுக்களை ஒட்டு கேட்பதற்கான கருவிகள் மிகச் சிறப்பாக வந்துவிட்டன. யாரும் இரகசியத்தை பேண முடியாத நிலை இன்று கை தொலைபேசிகளினால் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக, AI தொழில்நுட்பம் போர்க்களத்தில் பாவிக்கப்படுகின்றது. இந்த AI தொழில்நுட்பத்தை வைத்து அதை கருவிகளில் பொருத்தி இந்த போரை வெற்றி பெற முடியுமாக இருந்தால் AI தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்களை சந்தைப்படுத்த முடியும். அதற்கான பரிசோதனை களமாக ஏன் இது இருக்கக்கூடாது என்பதும் முக்கிய கேள்வியாகும். புதியதொரு ஆயுத சந்தை வருவதற்கு இந்த போர் காரணமாக அமைந்திருக்கின்றது. மேலும், தைவானில் உருவாக்கப்படுகின்ற சிறிய சிப்கள் இருந்தால் போதும் பெரிய பெரிய வெற்றிகளை பெறலாம் என்பதை, 2 மில்லிமீட்டர் அளவுடைய சிறிய சிப்களே போதும் அட்டாக் MS போன்ற ஏவுகணைகளை ஏவி தலைவர்களை இருந்த இடம் தெரியாமல் செய்துவிடலாம் என்றால் பெரிய நாடுகளும் பெரிய படைகளும் பயனற்றே போய்விட்டன என்பதை இந்த போர் உருவாக்கி காட்டியிருக்கின்றது. டிஜிட்டல் போர். மனித குலத்தின் எதிரியாக AI தொழில்நுட்பம் மாறும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருந்தார்கள். இப்பொழுது மனித குலம் நினைத்ததையெல்லாம் உடைத்துக் கொண்டு AI தொழில்நுட்பம் மனிதனை சூறையாடி கொண்டிருக்கின்றது. இதனால் மனிதன் திகைத்து நிற்கின்றான். ஏதிலிகள் AI என்றால் என்னவென்றே தெரியாமல் அகதி முகாம்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த போரில் இப்படியே நம்பிக்கையற்ற விடயங்களை மட்டும் அடுக்கிச் சென்றால் இந்த வாழ்க்கைக்கு பொருள்தான் என்ன, பாடசாலைகளில் இருக்கும் சிறு குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைதான் என்ன, நம்பிக்கையாக வாழலாம் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற தொழிலாளியினுடைய எதிர்காலம் என்ன, நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களினுடைய எதிர்காலம் என்ன, தன் குழந்தை மீது அன்பு கொண்ட ஒரு தாயினுடைய எதிர்காலம் என்ன, இந்த உலகம் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழுகின்ற மனிதர்களினுடைய நம்பிக்கைக்கு என்னதான் இருக்கின்றது என்றால் ஒன்றே ஒன்றுதான் மிஞ்சி இருக்கின்றது. அந்த ஒன்று காலம், இரண்டு வாழ்க்கை. வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் வரையறை செய்யப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. வசதியாகவும் அதிகாரத்துடனும் வாழ்வதற்காக இந்த போர்கள் நடைபெறுகின்றன. ஆனால் வாழ்க்கை இந்த போரை நடத்துகின்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தாக்கி அவர்களை முறித்தறிந்து விடுகின்றது. அதற்கு காலம் துணை புரிகின்றது. போர் நடத்துகின்ற எவரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, வென்றவர்கள் எவரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. பாடசாலையில் ஒரு மாணவன் கேட்டான், ராமனும் போர் புரிந்திருக்கின்றான், ராவணனும் போர் புரிந்திருக்கின்றான், ராவணன் பயங்கரவாதி என்றால் ராமன் மட்டும் தியாகியா என்றால் இருவரும் நடத்தியிருப்பது போர்தான். போர் என்பது பயங்கரமான செயல் என்று கூறுகின்றீர்கள், அந்த பயங்கரத்தை இந்த இருவருமே செய்திருக்கின்றார்கள் என்று அந்த பாடசாலை மாணவன் கேட்டான். ஆனால் ராமன் தர்மத்திற்காக போராடினான், ராவணன் அநீதிக்காக போராடினான் என்று ஆசிரியர் விளக்கம் கொடுத்தார். மாணவன், துப்பாக்கியால் தர்மத்திற்காக சுட்டாலும் மரணம்தானே வருகின்றது, அநீதிக்காக சுட்டாலும் மரணம்தானே வருகின்றது, அந்த மரணக்கருவியை ஏந்திய இருவரில் ஒருவர் பயங்கரவாதியாகவும் இன்னொருவர் பயங்கரமற்றவராகவும் இருக்க முடியாது என்று அந்த மாணவன் வாதாடினான். இதற்கு உதாரணமாக, தலபான்கள் பயங்கரவாதிகள் இல்லை என்று நேற்று முன்தினம் ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. எனவே பயங்கரம் என்றால் என்ன, பயங்கரம் இல்லை என்றால் என்ன என்ற கேள்விக்கு இந்த போர் ஒரு பாடத்தை தந்திருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தை போரினாலும் அழிவுகளினாலும் அதிகாரத்தினாலும் ஆட்சி செய்ய முற்பட்ட அனைவரும் சரித்திர புத்தக ஏடுகளில் வரலாறாக மாறிவிட்டார்கள். இனி வருகின்ற வெற்று தாள்கள் இவர்களை வரலாறாக எழுதி செல்லும். ஆனால் காலமாம் பெருவள்ளத்தில் நெப்போலியனாகட்டும் அலெக்சாண்டர் ஆகட்டும் எல்லோரையுமே ஒரு சிறிய புத்தக ஏடு அடக்கிவிட்டது என்பதுதான் வரலாற்று உண்மையாகும். எவ்வளவுதான் DDT மருந்தடித்தாலும் நுழம்புகளை அழிக்க முடியவில்லை, எவ்வளவுதான் மாலைகளை கட்டினாலும் பூக்களை அழிக்க முடியவில்லை, இந்த இயற்கையை மனிதனால் வெற்றி கொள்ள முடியாது என்பதை கண்டுபிடித்தால் இந்த போர்களை நிறுத்தி நன்மையை செய்வதன் மூலம் இதைவிட சிறந்த வாழ்க்கையை கண்டுபிடித்திருக்கலாம். 2வது உலக மகா யுத்தத்தை மட்டும் நடத்தாமல் இருந்திருந்தால் ஒவ்வொருவருக்கும் 5 அறைகளை கொண்ட வீடுகளும், 1000 பேருக்கு ஒரு வைத்தியசாலையும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதை போரின் பின்னர் தான் உலகம் கண்டு
கண்டுகொண்டது. அதற்கு பின்னரும் இந்த உலகம் போரைத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றது என்றால், இந்த உலகத்தில் எங்கோ ஒரு இடத்தில் பிழை இருக்கின்றது. அந்த பிழையை திருத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. நாம் திருத்தி கொள்ளாவிட்டால் காலம் திருத்தும் என்பதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது. இந்த போரில் வென்றவர் யார், தோற்றவர் யார் என்பது அல்ல, போரை முன்னெடுத்த அனைவரையும் காலம் தோற்கடிக்கும் என்பதுதான் கடந்த கால போர்களின் வரலாறு. அதற்கு மாறுபட்டு இந்த போரில் எந்த புதுமையும் இல்லை என்பதுதான் இது குறித்த ஓராண்டு மதிப்பீடாகவும் இருக்கின்றது. இதை உலக ஊடகங்கள் சொல்லாது. அவர்கள் விளம்பரத்திற்காக எதையோ சொல்வார்கள். ஆனால் நாம் உண்மையை பேச வேண்டி இருக்கின்றது என்பதனால் இந்த விவரங்களை தொகுத்து தருகின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.